ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்ட் அதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நான் புக்குக்குள்ளேருந்து மேக்ஸிமம் க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 32 க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் புக்கில் உங்களுக்கு எல்லா 2 மார்க் 3 மார்க்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் 11th பயாலஜியில் லிவிங் வேர்ல்டு, ஓகேவா? இப்போ போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றேன். ஹைலைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொன்னேன், இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜில் இந்த க்வெஸ்சனுடைய ஆன்சர் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? செகண்ட் பேஜில் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டிக்குரிய ஆன்சர் இருக்குது, ஓகே? அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது வந்து மேல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிகர் 1.1 அந்த ஒரு ஃப்ளோர் சார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் அதுக்குரிய ஆன்சர். ஸோ வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோர் சார்ட் நீங்கள் எழுதணும், ஓகே? தேர்ட் க்வெஸ்சன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். அது பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் பேஜ்லேயே கடைசியில் செல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் மாதிரி பண்ணி எழுதணும், ப்ரோகாரியோட்ஸ்னால் என்ன, யூகாரியோட்ஸ்னால் என்னன்னு எழுதணும், ஓகே? அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனாக என்ன அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் உங்களுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை எழுதிடணும், அதாவது செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் அப்படின்றதையும் எழுதிடணும், எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினேஷனாக என்னன்ற டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் எழுதணும், ஓகே? அடுத்து வாட் இஸ் செக்ஷுவல், வாட் இஸ் ஏசெக்ஷுவல்னு கேட்பாங்க, அதுதான் இந்த க்ரீனில் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், அதுதான் நீங்கள் எழுதணும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ், அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன, அது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கான்ஷியஸ்னஸ். அடுத்து அடுத்த பேஜில் உங்களுக்கு இரிட்டபிலிட்டி, அதே மாதிரி ஹோமோஸ்டாசிஸ், அப்புறம் மெட்டபாலிசம், அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம், இந்த எல்லா க்வெஷ்சன்ஸுக்குரிய ஆன்சரும் இந்த பேஜில் உங்களுக்கு இருக்குது, ஓகே? நான் குறிச்சிருக்கேன்ல இந்த டேப்லெட் காலம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸஸ் கேட்பாங்க, லிவிங் கேரக்டர்ஸ், நான் லிவிங் கேரக்டர்ஸ்னு பர்டிகுலராக கேட்டால் அதை மட்டும் எழுதணும், மொத்தமாக கேரக்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். அடுத்து ஷேப் ஆஃப் வைரஸ்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த டயக்ராம், இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த 1.4 அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிட வேண்டியதுதான், ஓகே? அடுத்து பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா இருக்கால் பாக்டீரியோஃபேஜ், அதோட சைஸ் என்ன, அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் இந்த ஃபுல் பேராகிராஃப் எழுதணும் அவசியம் இல்லை, அதுலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து எழுதுங்க, ஓகே? அடுத்து லைட்டிக் லைசோஜெனிக் சைக்கிள், இந்த 2 சைக்கிளும் கேட்பாங்க, அது கூட டெஃபினிஷன் மட்டும் ஷார்ட்டாக நீங்கள் எழுதுங்க. இப்போது வைரியான், வைரியாய்டு, வைரசாய்ட், ப்ரயான்ஸ், இது எல்லாமே முக்கியமான 2 மார்க்ஸ், ஒரே பேஜில் இருக்குது, டெஃபினேஷன்ஸ் இது யார் கண்டுபிடிச்சாங்க அதை மட்டும் எழுதுனா போதும். நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுறது தப்பு கிடையாது. அடுத்து 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்பாங்க, அது வந்து இந்த பேஜில் இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மின்ஸ், அப்புறம் மீசோசோம்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், இந்த இருக்கு இல்லையா, மீசோசோம்ஸ்ன்றது இந்த பேஜில் இருக்குது, அதை நீங்கள் மார்க் எழுதிக்கோங்க. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் 3 இருக்குது, கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன், அதை மட்டும் எழுதினா போதும். கான்ஜுகேஷன் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாட் இஸ் டிரான்ஸ்டக்ஷன் கேட்டால் மட்டும் அதுக்குள்ள டெஃபினேஷன்ஸ் எழுதுங்க. மொத்தமாக மெத்தட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த 3 மெத்தடை நேம் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது, ஓகேவா? இப்போ அடுத்து சைனோ பாக்டீரியா, அது மாதிரி வைரஸ், சைனோ பாக்டீரியா கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதாவது சைனோ பாக்டீரியாவும் கேட்பாங்க இல்லைனா ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் கேட்பாங்க, இது ரெண்டுமே ஒன்று தானே இல்லையா. ஸோ அதுக்குரியது யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன சைஸில் இருக்கும், என்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்பெஷிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ 2 to 3 மார்க் அப்படின்றப்ப முக்கியமான பாயிண்ட்ஸை நச்சுன்னு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதினாலே தாராளம், ஓகேவா? அடுத்து மைக்கோபிளாஸ்மா, மைக்கோபிளாஸ்மான்றதுக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வைரஸஸோட வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது ஊமைசிட்டிஸ், அஸ்கோமைசிட்டிஸ், அதே மாதிரி ஜைகோமைசிட்டிஸ், இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு
பர்டிகுலர் டைப் கேட்குறப்போ அதை யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன சைசஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம இப்போ நான் அடுத்து வந்து லிச்சன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அதே மாதிரி மைக்கோரிசே அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரிசேவும் லிச்சன்ஸ். ஸோ இப்போ மொத்தமாக இந்த லிச்சன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு நான் 32 க்வெஸ்சன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்குரிய PDF-ம் நான் உங்களுக்கு கீழே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ரிவிஷன் அப்போ உங்களுக்கு இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்கே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே மட்டும் நம்ம சேனலில் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி சாட்டர்டே சண்டேஸ் எல்லா டேவும் உங்களுக்குரிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே? ஸோ நல்லா படிங்க. பை பை.